அப்பா இனிமேலாவது ஐயப்பா சாமிகளா மாலையை போட்ட புண்ணிய வான்களா நாற்பத்தி தான் வர்ற இருந்து இவ்வளவு நம்பிக்கையில ஒருத்தர் மாலை ஒரு பனி நீலகிரி மாவட்டத்துல இந்த எந்த பத்திரிக்கையும் போட மாட்டியா இந்த செய்தியும் சொல்ல மாட்டியா இந்த நடுகளை நக்கியெல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க ஆனா நாங்க செருப்படி வாங்கினாலும் உனக்கு ஓட்டு போடுறோம்ல அசிங்கமா இல்ல நீ கோயிலுக்கு போய் என்ன முஸ்லீம வந்து குல்லாவை கழட்டன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தமிழை போற்றி அண்ணாமலைக்கு பிடிக்காதுன்னு பரதா புர்காவை முஸ் முஸ்லீம் பிள்ளைய புர்காவை கழட்ட சொல்லியிருந்தா அவங்க கொதிச்சுட்டு வருவாங்க குல்லாவை கழட்ட சொல்லியிருந்தா சிலுவையை கழட்ட சொன்னால் கொதிச்சுட்டு வருவாங்க இப்போ பொத்திக்கிட்டுதே இருப்பாங்க வெண்ணைய வந்து ஏன்னா நீலகிரியில் நீங்கள் மாலை ஓட்டவர்கள் நீங்கள் எதுக்கு போறீங்க நீ எல்லாம் மாலை போ எதுக்கு போடுறீங்க வந்து இப்படி அந்த அசிங்கம் தேவையா மாலை மட்டும் போடலன்னா கெட்ட வார்த்தை நான் ஒன்று பயங்கரமாக திட்டி விட்டுருவேன் மாலை ஓட்டுறதுனால மரியாதையா அது பண்ணுறேன் வந்து திமுக இளைஞர் அணி சேர்வுகள் கூட்டம் ஊட்டிகள் நடந்திருக்கு இல்லை நாலு பேர் நாலு வந்து நாலு பேர் மாலை ஓட்டு போயிருக்காங்க போய் வந்து முன்னோரு சில பேர் உட்காந்துட்டா அவன் வந்து ஐயப்பனை கேவலம் படிச்சுவான் திமுக காரன் நம்ம மதத்தை கேவலப்படுத்தி அங்கே இருக்கு நீ மாலை ஓட்டு போற நீ திமுக இருந்தால் மா திமுக காரன் இருந்தால் மாலை ஓடாத மாலை ஓட்டுங்க திமுக இருக்காதப்பா அப்படித்தான்ங்க சொல்லணும் இங்கே போய் பகுமானம் போய் உட்காந்துட்டாங்க ஆராசை செய்க வைக்கிறதுக்கு போய் உட்காந்துட்டாங்க அப்போ வந்து இந்த அந்த மாவட்ட சில முக்கு திமுக மாவட்டம் செயலாளர் முபாருக்கு சொல்றேன் அப்பல மைக்கிளே சொல்லியிருக்காப்ல அப்போ மங்கள ஓட்டவங்கலாம் வந்து மாலையை ஒழிச்சு போய் துண்ட அது ஒண்ணு பொட்டா அலி உதயநிதி வந்தாருன்னா அவருக்கு வந்து மாலை ஓட்டவங்களை கண்டா வரும் பிடிக்காது கட்சியை விட்டு நீக்கிடுவார் அப்படின்னு நல்லா நொட்டு இதை வந்து அதிகாரப்பூர்வம் லெட்ரு பல எழுதி சொல்லுங்களா வந்து உதயநிதி எல்ல சொல்லி ஸ்டாலின் எல்லாம் சொல்லு சேர்ப்பு எல்லாம் சொல்லி ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுற எவன் கட்சிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க அதை விட்டு இது பண்ணுறேங்க அது முபாருக்கு நீ சொல்லலாமா நீ ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு பொம்பளை அண்ணாமலை முட்டு இப்ப வந்து அண்ணாமலைக்கு பிடிக்காதுன்னு கருநாகராஜனோ இல்ல யாராவது வந்து எல்லாம் திருப்பதி நாராயணனா போயிட்டு வந்து அண்ணாமலை வராது பிடிக்காது நீங்க வந்து பரதா வாக்காளிட்டுங்க புர்கா வக்கட்டுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்கடா சும்மாவே இப்போ என்னன்னா உருட்டுறீங்க கிஜாப்புக்கு என்னென்ன கொதிச்சவீங்க இப்போ பாரு உபாரு நீ சொல்லலாமா ஓ மதத்தில் ஆயிரத்தி எட்டு கொள்கை இருக்குல்ல ஓன் சம்சாரத்தை பரதா உக்காட்டு ஓன் முஸ்லீம வந்து குல்லா உக்காட்டுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்பேன் நீ கட்சியே விட்டு போயிருப்ப கட்சியை வேணால் ஒரு மயிரு வேணாம்னு நாங்கள் சொன்ன விட்டு போய் இப்படி சொன்ன பிறம் கட்சியில இருக்கோம்ல அதனால நீ பேசத்தையும் செய்வ அடுத்து இவன் பேசினாலும் இவன் ஒரு மத வெறிய முப்பாருக்கு பயணமான மதவெறிய ஏற்கனவே சிஐஏ பர்சனலே பல வேலை பார்த்தவர் வந்து ஆனால் அதை விட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரங்க இவருக்கு எல்லாம் கொள்ள வந்துச்சு இவரும் மைக்கில் சொல்லியிருக்காப்புல எவ்வளவு தைரியம் அவ்வளோ இருக்காங்க பத்திரிகையாளர் இருக்காங்க வந்து இது பண்ணுறாங்க இப்போ வந்து தைரியமாக மைக்கில் பேசுகிறாங்க பாருங்க ஆ உதயநிதிக்கு அப்படி என்னங்க வந்து சபரிமலை மேலே கோவம் அப்போ அப்படின்னா நீ வந்து சனா அந்த ஒழிப்பேன் சொன்னது உண்மையான கோர்ட்டில் ஒரு மாதிரி பேசுகிற நடவடிக்கையில் ஒரு மாதிரியில் இருக்க உதயநிதி என்ன இந்த பொலப்புக்கு இது நானே மனுஷ மனுஷத்தன்மையானே நீ வந்து வெளிப்படையா சொல்லுனே எனக்கு ஐயப்பெங்கல் மாலவர் தேவையில்ல ஓட்டு ஓட்டுப்பட தேவல இந்துக்கள் எவனு ஓட்டுப்பட தேவையில்ல நம்பிக்கையில் இருக்கீங்க நீங்களும் நாகரிகம் செருப்படி வாங்கினாலும் உனக்கு ஓட்டு போடுறோம்ல நீ இன்னும் இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ எனக்கு டவுட் இருக்கு ஒரே நிதிக்காக சொன்னா அப்படியே முவ்வாறுக்கு முஸ்லிம் இப்படி சொன்னாப்பிள்ளையாங்கிறது எனக்கு டவுட் கண்டிப்பா முஸ்லீம் சொல்லி இருப்பாப்ல ஏன்னா அவருக்கு

ஆனால் இன்னமும் புரியாது இன்னைக்கு வழங்க மாட்டாங்க திமுக கொத்தடிமையா இரநூறுவா இதுக ஏண்டா இப்படி மாடுங்காட்டு போய் சூடு சுவரணம் இல்லாமல் வெக்கம்லங்குறது எப்படிதான் இருக்கீங்களோ நீங்களாம் மனிதன் தாங்க தான் எப்படி அவன் வந்து நாற்பத்தெட்டு தான் வர்றது இருந்தது இவ்வளோ நம்பிக்கையில் ஒருத்தான் மாலை ஒரு நீலகிரி மாவட்டத்தில் அவ்வளோ பனி அடிக்கும் அந்த கடும் குளிரில் காலையில் வல்லனா அந்திரிச்சு குளிக்கிறையே மாலை ஓட்டுறீங்க தானே இது பண்ணுற அதுக்குத்தானே செருப்பு போடாமல் இருக்க அதுக்குத்தானே கருப்பு துண்டை போடுற அதை கழட்ட சொல்றியா நீ அந்த கட்சியில் இருக்கணுமா பகுமானம் உட்கார துண்டை எடுத்துட்டு மாலையை ஒழிச்சு வச்சுட்டு உட்கார அசிங்கமா இல்லை நீ கோயில் போய் என்ன புண்ணியம் நீ கோயில் போய் என்ன பிரயோஜனம் நீலாம் எதுக்கு கோயிலுக்கு வரணுங்கிற இந்த ஒரு இரநூறுவாய்க்காக இந்த திமுக இதுக்காக நீ வந்து மாலையை தன்னோட அடையாளத்தை இழக்கிறேனா நீ உயிர் வாழவே தகுதி இல்லாதவன் தன்னோடய அடையாளம் சுயமரியாதை பண்பாடு வழிபாட்டு முறையை ஒரு கட்சிக்காக நீ அடகு வைக்கிறேன்னா நீ மனித ஜென்மமே கிடையாது நாய் கூட இது பண்ணாது நாய் குரங்கும் உயிரினம் கூட ஐந்தடி மூன்றடி உயிரினம் கூட படிச்சிக்காது தன்னோட உரிமையை விட்டு கொடுக்காது தன்னோட வாழ்வியல் முறையை விட்டு கொடுக்காது சி இதெல்லாம் ஒரு பொழப்பு என்ன நீங்கள் பானாம் நம்ம இதை இதை வந்து எந்த பத்திரிக்கைக்கான போட மாட்டேறியா பாருங்க இதை எந்த பத்திரிகையும் போட மாட்டேறியா எந்த இது பண்ண மாட்டேறியா எந்த செய்தியும் சொல்ல மாட்டேறியா இந்த நடுநிலை நக்கியெல்லாம் எங்கே போய் தொலைஞ்சாங்க கிஜாப்புக்காக வாய தோறந்த எவனாவது ஒருத்தவே வரானா எல்லாம் புத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பொத்திகிட்டுதே இருப்பாங்க எவனும் பேச மாட்டியா நம்ம சூடு சொன்னால் ஓட்டு போடுறான் தான் இப்படி செய்யா நாளைக்கு என்ன செய்யா நீ பொட்டு வைக்காதம்பியா நாளைக்கு வேட்டியே கட்டாதியா அமன் அப்போதே உனக்கு ஓட்டு அம்மா அப்போத்தே உனக்கு கட்சியில் பதவி அப்படி சொல்லி செய்வாங்க இவங்க செய்வாங்க மா ஐயப்பனுக்கு வர்றது அந்த மாலையை நீ வந்து இது பண்ணுறேன்னா நீ எல்லாம் எனக்கு ஏதாவது ஏற்றுக்கிறவே முடியலைங்க இவங்களை வந்து இந்த குருசாமியனா இவங்களை மொதல் மாலையை கழட்டி விட்டுறணும் இவங்களை இவங்களுக்கு இந்த நாலு இந்த பத்து பேருக்கு இவங்களுக்கு மாலையை கழட்டி விட்டு இது பண்ணி விட்டுறணும் அப்படி செஞ்சாதே இதாகணும் இந்த இப்படி ஆனால் திமுக இப்படி இனிமேலாம் ஐயப்பன் பாப்பா இனிமேலாவது அப்பா ஐயப்பா சாமிகளா மாலையை போட்ட புண்ணியே வாங்கலா திமுக கூட்டத்துக்கு போய் துளையாதீங்க தான் போனா இப்படி மாலையா காலத்தை சொல்லுவியா துண்டை மறைக்க சொல்லுவியா இனிமாதிரி சத்தியமா உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கும் நடந்திருக்கு ஊட்டியில நடந்துருச்சு உங்க பக்கம் நடக்கும் அடுத்து அடுத்துனா இளைஞர் கூட்டம் நடக்கும் போது அங்க போனீங்கன்னா மாலையா அவனே அத்து விட்டுருவியா ஸ்கேன் வச்சு பாப்பியா மாலை டாலர் போட்டிருக்கியா வந்து மாலையில வந்து சிலுவையை மாட்டிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்பாங்க நீ ஐயப்பட்டால மட்டியல் டிரெக்டரை வச்சு பாப்பியா ஐயப்பட்டாளர் ஏதாச்சும் அத்து விட்டுருவியா கண்டிப்பா செய்வாங்க இன்றைக்கி சொன்னவன் உன் இங்கே இங்கே ஊட்டியில் சொன்னவன் நாளைக்கு வந்து அங்கே இதுலேயும் சொல்லுவான் நாளைக்கு வந்து இங்கே நடக்கு போது திருப்பூரில் வந்து வாக்கு வாக்குச்சாடு மோவர்கள் கூட்டம் நடக்கு போது அங்கேயும் சொல்லுவாங்க அங்கே சொல்லுவாங்க மாலை ஓட்டு போகிறவங்களுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை தைசை மாலை ஓட்டுக்கு தைசை தீம் போகாதீங்க தமிழை ஊற்றி